இன்றைய முக்கிய செய்திகள். ஆன்லைன் விளையாட்டுக்கு தடை விதித்தது, அரசின் கொள்கை முடிவு. தமிழக அரசு வாதம். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தாக்கல் செய்த வழக்குகள் தலைமை நீதிபதி கங்கா பூர்வலா மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் ஆன்லைனில் ரம்மிக்கும் நேரடியாக விளையாடுவதற்கும் வித்தியாசம் உண்டு என்றார். ஆன்லைன் விளையாட்டில் செயற்கை நுண்ணறிவு முறை பயன்படுத்தப்படுகிறது என்றும், நேரில் விளையாடும் போதுதான் அதை திறமைக்கான விளையாட்டாகவும் கருத முடியும் எனவும் வாதிட்டார். மேலும் சுய அறிவிப்பு எப்படி சரிபார்க்கப்படுகிறது என்பதை ஆன்லைன் நிறுவனங்களால் விளக்கப்படவில்லை என்றும் கூறினார். தனிப்பட்ட நபர்களின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த முடியாது என்பதால் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த முடியாது என்றும், பொது ஒழுங்குக்கு இடையூறு ஏற்படுத்துவதால் தமிழ்நாட்டில் ஆன்லைன் விளையாட்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளது என்றும், இது அரசின் கொள்கை முடிவு என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விசாரணையை நீதிபதிகள் August 14 தள்ளி வைத்தனர். மேலும் இதே போல வீடியோஸை நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி குடையர் பெல்லைக்கான அழுத்தி அதில் போட்டுக்கோங்க.